வெல்கம் டு த சேனல் காதல் கதை சீசன் டூ எபிசோட் நம்பர் 112 பார்ட் 1. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இபி டெய்லி டைம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ஸின் சக்தி ரூம். பரத் தன்னை பேச வைக்க தான் அப்படி பேசினார்னு சக்தி சொல்கிறா. தேவி அப்போது அங்கேயே இதை சொல்லியிருக்கலாமே. சக்தி எதுக்காண்டி சொல்லணும்? லவ்க்காக என்ன வேணால் லாஸ் பண்ணலாம், ஆனால் எதுக்காகவும் லவ்வை லாஸ் பண்ணிடக்கூடாது. அவர் என் மேலே கட்டுற அஃபெக்ஷன் அவங்களோட லவ்வை பிரிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாண்டி. நானாக இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னால் நீங்கள் இஷிகா அக்கா யாருமே என்னை விட மாட்டீங்க. அதான் எனக்கு இதை விட்டால் நல்ல சான்ஸ் கிடைக்காதுன்னு நினைக்கிறாண்டி. வைஷ்ணவி ரொம்ப நல்லவங்க, அவங்க ஹர்ட் ஆகக்கூடாது. தேவி ரொம்ப எமோஷ்னலாகி, நான் உன்னை குழந்தை, உனக்கு பேசவே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் சக்தி, ஆனால் நீ எவ்வளோ தெளிவாக பேசுகிற சொல்லிட்டு அவள் தலையை தடவி கொடுக்குறாங்க. 5 மினிட்ஸில் பரத் டோர் நாக் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. பரத், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சக்தி. பரத் என்ன தான் சக்தியை ஓப்பன் அப்பாக வைக்க அப்படி பேசியிருந்ததை அவள் சொன்னாலும் தேவியால் அதை ஏற்றுக்க முடியலை. தேவி கோமா, நீ பேசின வரைக்கும் போதும், இடத்த காலி பண்ணு பரத். பரத், அம்மா ப்ளீஸ் என்ன ஒரு 2 மினிட்ஸ் பேச விடுங்க சொல்லிட்டு சக்தியை பார்க்குறாரு. நான் சத்தியமாக உன்னை ஹர்ட் பண்ணேன் அப்படி பேசலை சக்தி, நான் கோவத்தில் பேசினது. நீ வாயை திறந்து 4 வார்த்தை பேசிட மாட்டியான்னு ஏக்கத்தில் தான் அப்படி பேசினேன். தேவிக்கு சக்தி சொன்னது ஞாபகம் வருது. அவளோட அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. பரத் கண்டினியூ பண்ணுறாரு, ஆனால் அப்போது நீ பேசாமல் அழுதுகிட்டே வந்துட்ட, எனக்கு ஏன் உண்மையில் இவ்வளோ பாசம்னு சத்தியமாக எனக்கு தெரியலை. ஆனால் என் மனசில் தப்பான இன்டென்ஷன் எதுவுமே இல்லை சக்தி, நீ சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். நான் பேசினது மனசில் வச்சுக்காமல் இங்கே இரு, நல்லபடி உனக்கு ஒரு அலையன்ஸ் பார்த்து நாங்கள் மேரேஜ் பண்ணி வைக்கிறோம். சக்தி அவரை பார்க்காம, நான் இண்டிபெண்ட்டாக வாழ ஆசைப்பட்றேன். பரத், தாராளமாக வாழும் சக்தி, ஆனால் இங்கே இரு, நான் உன்னை சேஃபாக பார்த்துக்கிறேன். வைஷ்ணவி இதெல்லாம் கேட்டுட போகிறாளோன்னு தேவி நர்வஸ் ஆயிட்டாங்க. தேவி, நீ ஒன்றும் இவ்வளோ பார்த்துக்க வேண்டாம், அதுக்கு நாங்கள் இருக்கோம். நீ உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு பரத். பரத் டென்ஷன் ஆகி, உங்களுக்கு என்ன சக்தியை பார்த்துக்க தெரியும்? அவள் உங்ககிட்ட 4 வார்த்தை பேசினா அவளை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரிஞ்சிடுமா? தேவி ஷாக் ஆயிட்டாங்க. சக்திக்கு அவரோட பேச்சு எப்படி நிறுத்துறதுன்னு தெரியலை. பரத், சக்திகிட்ட என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, என்ன பேசுவா பேச மாட்டா, அவளுக்கு என்ன பண்ணால் பிடிக்கும் இப்படி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஆனால் எனக்கு தெரியும். தேவி கண் கலங்கி போச்சு. சக்திக்கு அவங்கள பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேவி அதுக்கு மேலே எதுவும் பேசாமல் அங்கேருந்து போய்ட்றாங்க. பரத் பேச வராரு, ஆனால் சக்தி டிராஃபிக் சைன் கட்டுறா. சக்தி, உங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சது எதுவுமே உண்மை இல்லை. என்னோடய ஃப்யூச்சர் நேச்சர் இது இல்லை. உங்களோட பரிதாபோ பாசம் எதுவுமே எனக்கு வேண்டாம். என்னை பார்த்துக்கு எனக்கு தெரியும். அப்படியே தெரியலன்னா கூட இஷிகாக்கா இருக்காங்க, நீங்கள் என் லைஃப்குள்ளே ஒரு வெல் விஷராக கூட வர வேண்டாம், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. பரத், சக்தி நான் சொல்ல சக்தி இன்ட்ரப்ட் பண்ணி, நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம், உங்களை கெஞ்சி கேட்குறேன், என்ன விட்டுருங்க. பரத் அதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து போக போகிறாரு. அப்போது சக்தி, அம்மா இல்லாமல் அட்லீஸ்ட் 1 நாள் இருந்திருக்கீங்களா? பரத் கன்ஃபியூஷனோட இல்லைன்னு தலையாடுறாரு. சக்தி, 1 நாள் இருந்து பாருங்க, அவங்களோட அருமை புரியும். அவங்க ஒருத்தர் கஷ்டப்படுத்திட்டு நீங்கள் 100 பேரை சந்தோஷப்படுத்தினா கூட ஒரு யூஸ் இல்லை. அதே அவங்கள ஒருத்தர் சந்தோஷப்படுத்துனீங்கன்னா அந்த கடவுளே சந்தோஷப்படுத்தின மாதிரி, நாளைக்கு உலகமே உங்களுக்கு எகெயின்ஸ்டாக நின்னாலும் உங்களுக்காக நிற்க போகிறது உங்கள் அம்மா தான். இனிமேலாவது அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. 1 வார்த்தை பேசவே 1 நாள் யோசிக்கிற சக்தி இன்னைக்கு இவ்வளோ பேசினது பரத்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அட் த சேம் டைம் அவள் சொன்னதில் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுட்டு தேவிகிட்ட சாரி கேட்கணும்னு நினச்சிட்டு அங்கேருந்து போகிறாரு. சக்தி தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணுறா. இன் தியேட்டர் இஷ்திக் சீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. கார்த்திக் ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு. இஷிகா, என்ன ஹீரோ சார் யோசிக்கிறீங்க? கார்த்திக், எஃப்டிஎஃப்எஸ் உன் கூட சேர்ந்து உன் கையை பிடிச்சிட்டு பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் இஷிக்குட்டி, ஆனால் நம்ம நேற்று ஒரே இடத்துல இருந்தோம், அது நடக்கலை. அதை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. இஷிகா, எல்லாமே என்னால் தான் ஹீரோ சார். கண் கலங்கிட்டு அதுக்காக எப்படி கூத்து காட்டுற மாதிரி பேசாதீங்க, எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது.
கார்த்திக், இப்போ எதுக்கு நீ கண் கலங்குற? நான் பேசினது உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா ஐ ஆம் சாரி. இஷிகா கண்ணை தொடச்சிட்டு மீ டூ. கார்த்திக் சிரிச்சுட்டு, என் வீக்னஸை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க ரவுடி டாக்டரே. இஷிகா அவர் சும்மா முறைச்சிட்டே அவர் ஷோல்டரில் சாஞ்சிக்கிறா. திரும்ப சடனாக அவரை பார்க்குறா. இஷிகா, ஹீரோ சார், உங்கள் நேம் வரப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அவர் பேண்ட் பாக்கெட்டில் இருக்கிற அவள் மொபைலை எடுக்க ட்ரை பண்ணுறா. கார்த்திக் கூச்சத்தில் நெளிகிறாரு. பக்கத்து ரோவில் இருக்கிறவங்கெல்லாம் இவங்களே பார்க்குறாங்க. கார்த்திக் நெளிஞ்சிட்டு, ஏய் ரவுடி இருடி, நானே எடுத்து தரேன் இரு. எல்லோரும் நம்மளையே பார்க்குறாங்க. இஷிகாவும் சுற்றி பார்த்துட்டு சைலண்ட் ஆகிடுறா. கார்த்திக் அவளை முறைச்சிட்டே மொபைலை எடுத்து கொடுக்குறாரு. கார்த்திக், உன் மொபைலை உன்னால் உன் வாலெட்டில் கூட வச்சுக்க முடியாதாடி. இஷிகா, நான் உங்கள் கூட வரப்போ மொபைல் வாலெட்லாம் எனக்கு எதுக்கு ஹீரோ சார்? கார்த்திக் பேச வர்றாரு. அதுக்குள்ளே இஷிகாவே பேசுகிறான். இஷிகா, மொபைல் சேஃப்டிக்காக அதானே சொல்ல போகிறீங்க? ஏன் என்ன சேஃபாக பார்த்துக்க தான் நீங்கள் இருக்கீங்க. நான் கேட்காம எனக்கு பிடிச்சதை வாங்கி தரவும் நீங்கள் இருக்கீங்க. ஸோ வாலெட்டும் தேவையில்லை சொல்லிட்டே மொபைலில் இருக்கிற கேமராவை ஆன் பண்ணுறான். ஒய்ஃப் தன்னை சின்ன விஷயத்தில் கூட நம்புறான்னு நினைக்கிறப்போ ஒரு ஹஸ்பண்டுக்கு வர சந்தோஷம் கார்த்திக்கு வருது. அவளோட இந்த நம்பிக்கை எப்போவும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. ஃபைனலி மூவி ஸ்டார்ட் ஆக போகுது. கார்த்திக் நேம் ஸ்க்ரீனில் வரப்போ இஷ்தி கரெக்டாக செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இஷிகா ரொம்ப ஹாப்பியாகி விசில் அடிக்கிறா. எல்லாருமே இஷிகாவை பார்க்குறாங்க. ஆனால் இஷிகா அதெல்லாம் கண்டுக்காமல் விசில் அடிச்சுட்டு கை தட்டிகிட்டு இருக்கா. கார்த்திக், இஷுக்குட்டி எல்லோரும் பார்க்குறாங்க, உட்காருடி ப்ளீஸ். இஷிகா, யாருக்காகவும் நம்ம ஹாப்பியாக இருக்க வேண்டிய மொமெண்ட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது மிஸ்டர் கெட்டவன் சொல்லிவிட்டு அவர் நேம் பரத் நேம் வரப்போலாம் அப்ளாஸ் பண்ணுறா. அவள் சிம்பிளாக அந்த லைன் சொல்லிட்டாலும் அது எவ்வளோ உண்மைன்னு கார்த்திக்கு புரியுது. இஷிகா ரொம்ப சந்தோஷமாக அவர் ஷோல்டரில் சாஞ்சி மூவியை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா. கார்த்திக் அப்போது சைல்ட்ஹுட் இன்சிடென்ட் ஞாபகம் வருது. சிவகாமி, கார்த்திக் எஸ்எஸ்ஐ பூவே வந்துட்டாங்க. ஃபார்ச்சுனேட்லி ஒரே மினி ஹவுசிங் காம்ப்ளெக்ஸில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. 21 இயர்ஸ் முன்னாடினால டிவிலாம் அவ்வளோ இல்லை. பில்டிங்கோட சென்டரில் ஒரு ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. அதில் ஒரு போலீஸ் கார்ட்டூன் ப்ளே பண்ணுறாங்க. கிட்ஸ் எல்லோரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. குட்டி கார்த்திக்கும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போது சத்யா இஷிகாவை கூட்டிகிட்டு வராங்க. சத்யா இஷிகாவை பார்த்து, நீயும் உட்காந்து கார்ட்டூன் பாருடா செல்லோ, நான் டாடி சித்தப்பா எல்லோரும் முக்கியமான வேலையாக வெளியில் போயிட்டு வந்துடுறோம். சிவகாமியை பார்த்து, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குறீங்களாமா? சிவகாமி, சரி நீங்கள் போயிட்டு வாங்க. கார்த்திக் சத்யாவை பார்த்து, நீங்கள் போங்க பாப்பாவை, நான் பத்திரமாக பார்த்துக்கிறேன். சத்யா ஸ்மைலோடு அவர் தலையை தடவி கொடுக்குறாங்க. சஞ்சய் இஷிகாவை பார்த்து, காலில் இருக்கிற சாக்ஸ் இயர்ஸில் கட்டி இருக்கிற ஸ்காஃபை ரிமூவ் பண்ண கூடாதுடா செல்லும், பயப்படாமல் இரு, டேடி போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் சரியா? இஷிகா, ஓகே டேடி. சஞ்சய்க்கு இஷிகாவை தனியாக விட்டுட்டு போகிறதுல விருப்பம் இல்லை. நாலும் ரொம்ப முக்கியமான விஷயம்னால போகிறாரு. இஷிகா கார்ட்டூன் பார்க்காம ஸ்லேட்டில் ஏதோ எழுதிட்டு இருக்கா. சிவகாமி இஷிகாவை பார்த்து, நீ என்ன கார்ட்டூன் பார்க்காம ஸ்லேட்டில் ஏதோ எழுதிட்டு இருக்க? இஷிகா ஸ்லேட்டில் எழுதிட்டு, டேடி எனக்கு ஆல்ஃபபெட்ஸ் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு, நான் அவர் வர்றதுக்குள்ளே எழுதுனா எனக்கு ஐஸ்கிரீம் ட்ராப் பண்ணுவார். கார்த்திக் அவள் எப்படி எழுதியிருக்கான்னு எட்டி பார்க்குறாரு. சிவகாமி, கார்த்தி உனக்கு தான் போலீஸ் கார்ட்டூனா ரொம்ப பிடிக்கும் இல்லை, நீ அதை பாரு, ஏன் அவள் ஸ்லேட்டை பார்க்குற? கார்த்திக் அவங்க அதட்டலுக்கு பயந்து கார்ட்டூன் பார்க்குறாரு. இதோட கண்டினியூஷன் பாட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.